வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் டோனிட்டா. பிராந்திய வல்லரசுக்கும் முழு சர்வதேசத்திற்கும் 3 தடவை கொடுத்த வாக்குறுதிகளை இலங்கை அரசாங்கம் காற்றில் பறக்கவிடுமாக இருந்தால் அதுதான் இலங்கை விடுகின்ற மாபெரும் தவறாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஓர் ஜனநாயக புரட்சி ஊடாக நாட்டிலே அரசியலை மாற்றி அதன் மூலம் வந்த 19வது திருத்தத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுகின்ற நிகழ்ச்சி ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. வருகின்ற நாட்களிலே அது முழுமையாக நிறைவேறப் போகின்றது. நாடு சர்வதிகாரத்தை நோக்கி போகின்றது என இன்று பலர் குரல் கொடுக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை ஆதரித்தவர்கள் கூட இன்று அதற்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு மேலும் தள்ளி போவதற்கான சூழ்நிலை தென்படுகின்றது. அப்படியான சங்கடங்கள் ஏற்படுகின்ற வேளைகளில் தான் தீர்வுகளும் வரும். 1983 தான் இலங்கையில் இந்தியா தலையிட்டது. அக்கால பகுதியில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதன் பிரதிபலனாக மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. அது போதிய தீர்வில்லை என்பது இலங்கை அரசாங்கமும் பல தடவை ஏற்றுக்கொண்டுள்ளது. விசேடமாக மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுடன் இணைந்து 3 தடவைகள் கூட்டறிக்கை விடுத்துள்ளார். 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன், அதற்கும் அப்பால் சென்று அதிகார பரவலாக்களை அர்த்தமுள்ளதாக்குவேன் என்று கூறியிருக்கின்றார். ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்படுகின்ற போது அது மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளுடன் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆட்சி அதிகாரங்களாக இருக்கும். சட்டவாக்கு அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகளிடம் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. அதேவேளை நிறைவேற்று அதிகாரமும் ஆளுநரின் கைகளிலேயே உள்ளது. அமைச்சர் வாரியத்தினுடைய அனுமதியுடன் அவர் செயற்பட வேண்டும் என்று அரசியல் அமைப்பிலே கூறியிருந்தாலும் கூட நிறைவேற்று அதிகாரம் அதிகார பகிர்வு என்பதற்கு உட்படுத்தப்படாமல் மத்திய அரசினுடைய பிரதிநிதியான ஆளுநரின் கைகளிலேயே தொடர்ச்சியாக இருக்கின்றது எனவும் அவர் கூறினார். மாகாண சபை முறைமை அர்த்தமில்லாது இருக்கின்றது, அதனை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்கிறார்கள். இந்த வாக்குறுதிகள் எழுத்து மூலமாக இன்றைய பிரதமர் ஜனாதிபதியாக இருந்தபோது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாகும். எனவே சர்வதேசத்திற்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை இங்கே வாழ்கின்ற எமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளைப் போல தட்டி கழிக்க முடியாது. இந்த வாக்குறுதியானது பிராந்திய வல்லரசான இந்தியாவிற்கு கொடுத்த வாக்குறுதியாகும். இந்தியா இந்த விடயங்களிலே தலையிட்டு தன்னுடைய நல்லெண்ணத்தின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வந்த போது பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய பிரதிநிதியை உடனடியாக இலங்கைக்கு அனுப்பிய போது இலங்கை அதனை ஏற்றுக்கொண்டது. தலையீடு செய்து மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் இன்றும் அமுலில் இருக்கின்றது. ஆகவே அண்டை நாடான இந்தியாவிற்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவ்வளவு இலகுவாக மீற மாட்டார்கள், மீறவும் முடியாது. இந்தியாவிற்கு மட்டுமல்லாது மேலைத்திய நாடுகள் அனைத்திற்கும் முழு சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 47 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்படுகின்ற நாடுகள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திற்கு இணை அனுசரணை கொடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு எவ்வாறு 3 தடவை எழுத்திலே வாக்குறுதி கொடுத்தார்களோ அதே போன்று முழு சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசு 3 தடவை எழுத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. அந்த வாக்குறுதிகளிலும் கூட கூடுதலான அதிகார பகிர்வினூடாக ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் மீள நிகழாமைக்கான உத்தரவாதத்தினை கொடுத்திருக்கின்றோம் என சொல்லி இருக்கின்றார்கள். அதிகார பகிர்வை மேலும் அதிகரிப்பதன் ஊடாக அதனை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த தவறான பாதையிலே பயணிப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய எதிர்ப்பை மாத்திரமல்லாது முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கும் சிங்கள மக்களுடைய எதிர்ப்பையும் முழு உலகத்தினுடைய எதிர்ப்பையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.